என்னடா பண்ற? இங்க நித்தின வீடு வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓ. அப்ப பேர் எல்லாம் வச்சிட்டீங்களா? ஏ மெண்டல் உன்கிட்ட சொல்லாமையா? இதை சஜஸ்ட் பண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். அப்படின்னா கன்ஃபார்மாக இதை யோசிச்சு வச்சிருக்க சொல்லு. என்பி டிசைனர்ஸ் எப்படி இருக்கு? ஏ லூசு, மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு என் பேர் மட்டும் வைக்கிறதா? இப்போ யார் சொன்னாது உன் பேருன்னு? அப்புறம் என்னன்னா நரேந்திர பிரசாத் பீனா பிரீதா கப்பல் கோல்ஸ்டா. அப்படி பார்த்தா இங்க ஒரு கப்பல் ஒரு 80 சிங்கிள்லாம் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பேர் வைக்கிறது. ஏ டிண்ட் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஏய் டிண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கு? நீ சஜஷன் கேக்கல சொல்ற. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சரி நான் அப்புறமா பேசுறேன். நாளைக்கு மறந்துடாத. அங்க பாரு. அவராளா? அவ இல்லாமையா? யார சொன்ன? நீ யார சொன்ன? நீ யார சொன்ன? நீ யார சொன்னியோ அவங்கள தான் சொன்னேன். நான் யாரையும் சொல்லி? அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு. சொல்லு இனாகரேஷனுக்கு வித்யாவை இன்வைட் பண்ணியா? இனாகரேஷனுக்குலாம் இன்வைட் பண்ணல, மேபி எம்ப்ளாயா ஜாயின் பண்ணலாம். இப்போதாவது சார் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இனிமே தான் வேலையே இருக்கு. உள்ளவை இருவரி சேர்ந்து காற்றோடு குரலாகுது. பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துலேருந்து பண்ண போகிறேன்.
இதுவரைக்கும் நீ நான் என்னோடது ஆஃபீஸ் குட்டி குட்டி சண்டை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீ நான் நம்ம கம்பெனி கூட ரெண்டு பேருன்னு இவங்களுக்காகவும் ஓடணும். நிறைய வேலை இருக்குது, கூடவே நிறைய பயமும் இருக்குது. ஏய், என்ன பயம்? இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஸ்டார்ட் பண்ண. எல்லாம் எங்களுக்கு தெரியும். உடனே அட்வைஸ் தூக்கிட்டு வரக்கூடாது, சும்மா சொன்னேன் அவ்வளோதான். உனக்கு போய் சொன்ன பாரு. ஆமா, இங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி? ப்ராஜெக்ட்ஸ் நாளைக்கு ரெண்டு கம்பெனி போறோம், அது போக ஃபாரின் கிளைண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். கிடைக்கும் கண்டிப்பா. போமா, பார்ப்போம். ஆமா, சொல்ல மறந்துட்டேன், தம்பி ஊர்ல இருந்து வரானா? அப்படியா? ஏதோ இன்டர்வியூவா. பின்ன அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு.